ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் வந்து நீண்ட நாள் நோய் தொலையிலிருந்து விடுபடுவதற்கு ஏதாவது வழிபாடு அல்லது எளிய பரிகாரம் இருக்குதா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே இந்த காலத்தில் தாய் இல்லாதவங்க கூட இருந்துடுறாங்க, நோய் இல்லாதவங்க இருக்கிறதில்லை அப்படிங்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு நோய் எல்லோருக்குமே இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மையாகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்துகிட்ருக்குது. இருந்தாலும் அதாவது விருந்து சாப்பிடக்கூடிய நாம் மருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நோய் நம்மளை ஆட்டுவிக்குது இல்லையா, அந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய வழிமுறைகள் பல்வேறு வழிமுறைகளும் பல்வேறு விதமான வழிபாடுகளும் இருந்தால் கூட, சுருக்கமாகவே இந்த மாரியம்மன் கோயிலில் உங்கள் வீட்டுக்கு அல்லது உங்கள் ஊரில் உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில், ஏதாவது ஒரு மாரியம்மன் கோயிலில் வந்து உப்பு வாங்கி இறைக்கிறதா வேண்டிக்கலாங்க. உப்பு வாங்கி அதாவது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் அந்த மாரியம்மனை நீங்கள் மனதார வணங்கி பிரார்த்தனை வச்சுக்கிட்டு வேண்டுதல் வச்சுக்கிட்டு ஒரு கிலோ அல்லது இரண்டு கிலோ உப்பு வாங்கி அந்த கோயிலை சுற்றி வளம் வரும் பொழுது உப்பு இறைக்கிறதாக, அதாவது உப்பு இறைக்கக்கூடிய ஒரு வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நோய் அதாவது உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோய் தொலையிலிருந்து தானாகவே நிவாரணம் கொஞ்சம் கொஞ்சமாக நிவாரணம் கிடைக்கக்கூடிய தகுதியை உணர முடியும். எந்த மருத்துவத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்த மருத்துவத்தின் மூலமாகவே மறுப்பதற்கில்லாமல் நோய் விலகக்கூடிய நோய் நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி உப்பு வாங்கி இறைக்கக்கூடிய உப்பு வாங்கி வேண்டுதல் வச்சுக்கக்கூடிய அத்துணை பாக்கியவான்களுக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு கொடிய நோய் இருந்தாலும் அந்த நோய் தொலையிலிருந்து விடுதலை அதாவது நிவாரணம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் ஊர் மாரி அம்மாவையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் நானும் பிரார்த்தனை பண்ணுறேங்க. பயப்பட வேண்டாம்.